ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கடா கேனை தூக்கிட்டு காட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக உங்கள் மைண்ட் வாய்ஸ் நல்லாவே கேட்குது. ஏன்னா இது வந்து அழகான ஒரு வில்லேஜில் தான் போயிட்டுருக்கோம். அடுக்குதுன்னு பார்த்தோன்னா நிறைய பொட்டிகை வச்சுருக்கோம். அதுதான் வந்து ஒரு பொட்டியை வந்து நம்ம பார்க்க போகிறோம் வில்லேஜில் போய்ட்டு. வழக்கம் போல் இது பண்ணிட்டீங்களா ஏற்கனவே? இதில் என்ன இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கடைசியில் கொடுப்பேன். வழக்கம் போல் தான் அந்த பொட்டியை ஓப்பன் பண்ண போகிறோம். அது எக்ஸஸாக இருக்க அடைய வந்து என்ன பண்ணுவோம், கத்தியை வச்சு ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேம் வந்து எடுக்க போகிறோம். அந்த ஃப்ரேம் எடுத்துகிட்டு பார்த்தோன்னா பூச்சி ஃபுல்லாக இருக்கும். கீழே சும்மா ரெண்டு மூணு டிப்பு பண்ணால் அந்த பூச்சி எல்லாம் கீழே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து மேலே கதை வந்து காற்றில் ஊதி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த வந்து ஃப்ரேம் வச்சுட்டு வந்து மேலே பார்த்தோன்னா அந்த ஷீல்டு போட்டிருக்கோம் தேனி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு. அதை அப்படியே ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணுறோம். அதெல்லாம் விடுப்பா. அதுக்கப்புறம் அழகாக வந்து அந்த ஃப்ரேமை கொண்டு போய் இதுதாங்க ரொட்டேட்டர். அந்த ரொட்டேட்டரில் வந்து ரெண்டு பக்கமும் ரெண்டு வச்சு அழகாக வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம். ரொட்டேட் பண்ணால் அந்த தேனை மட்டும் கீழே வந்துடும். அந்த அடையை கொண்டு போய் மடியும் வந்து அதே பொட்டியில் வச்சா ஒரு 15 நாள் கழிச்சு நம்மளுக்கு மடியும் வந்து தேனை எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் பிள்ளைங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.